ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். அன்னபூரணி நயன்தாராவும் வந்துட்டு தனியாக தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராக, லேடி சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் எத்தனை படங்கள் பண்ணாலும் அவங்களால வந்துட்டு கோலமாவு கோகிலா கொடுத்த அந்த ஒரு இம்பேக்டை கொண்டுட்டு வர முடியல. ஆனால் இந்த அன்னபூரணி நிச்சயமாக கோலமாவு கோகிலா அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டால் கூட அவங்க சில மொக்கையான படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நயன்தாரா நிறைய தனியாக பண்ணுற அப்படிங்கிற பேரில் நிறைய மொக்கையான படங்கள்லாம் நிறைய பண்ணப்பட்டிருக்கு. பட் அந்த படங்களில் ஒன்றா நிச்சயமாக அன்னபூரணி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கதைப்படியும் சரி கதை ஓட்டப்படியும் சரி பெருசாக எந்த விதமான லேகும் கிடையாது. இந்த கதையினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ரீரங்கத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையினுடைய பியூட்டி என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு டேஸ்ட் பட், அதாவது வந்துட்டு நார்மலாக எல்லாருக்குமே என்ன சுவை தெரியுமோ அது வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 10-15 மடங்கு அதிகமாக தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி வந்துட்டு ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அப்படி ஒரு பெண்ணாக பிறக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதுதான் நயன்தாரா. அப்படிப்பட்ட பெண் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரி நம்ம செஃப்பாக ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஆசை ஒன்று வருது. சரி, அந்த ஆசையை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கடத்திக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு ஒரு கோயிலில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். அவர் தான் அந்த கோயிலில் சமைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார். இப்படி வந்துட்டு ரொம்ப ஆச்சாரம் கலாச்சாரம் பண்பாடு இப்படிங்கிற நிலையில் வந்து உருவாகி வளர்ந்து வரக்கூடிய அந்த பெண் தான் நயன்தாரா. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, சத்யராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவர் தான் வந்துட்டு ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய செஃப்ங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த செஃபை பார்த்துட்டு நான் இவரை மாதிரியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகே நான் வந்துட்டு செஃப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல வீட்டில் சொல்லும்போது வீட்டில் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து பிறந்துட்டு நான் ஒரு ஆச்சாரமான ஒரு வேலையை பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்துட்டு நான் சமைச்சதை தான் பெருமாளுக்கே படைக்கிறேன். இப்படி இருக்கும்போது வந்துட்டு நீ போய் ஒரு செஃப் ஆகணும் அப்படின்னா நீ என்ன ஆவ, ஆப்வியஸ்லி வந்துட்டு நீ நான்வெஜ்லாம் சமைக்கிற மாதிரி வரும், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். அது வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரமான விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை கொண்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அங்கே இருக்கும்போது வந்துட்டு கதையின் நாயகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாய் பெஸ்டி கேரக்டர், அதாவது ஜெய் கேரக்டர், அவரை வந்துட்டு லவ்வராக பாய் பெஸ்டியான்னு கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கேரக்டரில் தான் வந்துட்டு ஜெய் வந்து படம் ஃபுல்லாக வராரு. அந்த ஜெய் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, இவங்களுக்காக வந்து நார்மலாக நம்ம படங்கள்லாம் பார்ப்போம்ல, அந்த பேரெல்லாம் எழுதி போட்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இவரே ஃபில் பண்ணி நயன்தாராவுக்கும் அவர் படிக்கிற ஒரு கேட்டரிங் காலேஜில் சீட்டை வாங்கிடுறாரு. ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறாங்க, நயன்தாரா வந்துட்டு கேட்டரிங்க்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ செஃப்க்கான வேலையை வீட்டுக்கு தெரியாமையே வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட மாட்டுறாங்க. மாட்டினதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, என்னென்ன சுச்சுவேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பா வந்துட்டு ஆப்வியஸ்லி ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்துட்டு வேலைக்கே ஆகாது, பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கல்யாணம் பண்ணுற நைட்டு ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் நைட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நைட்டு, அந்த நைட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணு காணும் பொண்ணை காணும்னு சொல்லி எல்லா படத்துலையும் தேடுற மாதிரி இந்த படத்துலையும் தேடுறாங்க. பொண்ணு ஆப்வியஸ்லி வந்துட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்து அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹோட்டலில் போய் செஃப் ஆகணும்னு சொல்லி போய் சேர பார்க்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில காரணங்களால் வந்துட்டு சத்யராஜை சந்திக்கிறாங்க. அவர் வந்துட்டு அதே ஹோட்டலில் வந்துட்டு மிகப்பெரிய செஃபாக இருக்கார். அவர் வந்துட்டு அந்த வேலையை வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் இவங்க செஃபாக இருக்காங்க. செஃபாக இருந்ததுலேருந்து எப்படி என்ன ஆகுதுன்றது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், ஆப்வியஸ்லி அங்கே வந்துட்டு ஒருத்தர் பிரச்சனைன்னு ஒருத்தர் வருவார், ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க நமக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு ஒரு பெண் வரக்கூடாதுங்கிற மாதிரி இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்டெஸ்ட் ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். ஆனால் கதையிலேயே இங்கே தான் ட்விஸ்ட். இது வரைக்கும் கதை வந்துட்டு கதையே கிடையாது, சும்மா அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது, ஒரு ஃபயர் பிளாஸ்ட் மாதிரி வந்துட்டு ஒரு ஹோட்டலில் நடக்குது. அந்த ஹோட்டலில் வந்துட்டு இவங்க இருக்காங்க. இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பிளாஸ்ட்டில் வந்து ஒரு நோய் ஒன்று வந்தது, அதாவது வந்துட்டு ஒரு நர்வ் கட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இத்தனை காலமாக வந்துட்டு இவங்களுடைய ப்ளஸ்ஸாக நினச்சது என்ன, பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு அவங்களால டேஸ்ட் பட்ஸை வந்துட்டு பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கிறதுனால நல்லா வந்து டேஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின் வந்து என்ன ஆயிடுறான் அப்படின்னா, டேஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலுக்கு வந்துடுறாங்க. அவங்க வாயில் வந்துட்டு அந்த உணர்வு போயிடுது. ஏற்கனவே ஒரு சில படம், ஒரு சித்தார்த் படம் கூட வரும், அதில் வந்துட்டு ஹீரோயினுக்கு மூக்கில் ஸ்மெல்லே வராது இல்லை, அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஹீரோயினுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பாயிண்டில் ருசி தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது, வாழ்க்கையே இருக்கும்போது தோணே அப்பா வராரு, இதுதான் மானம் இதுதான் ரோஷம் நம்ம குடும்ப கௌரவம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி திருப்பி வந்துட்டு சத்யராஜ் கிட்ட கொண்டுட்டு போய் விட்டு, நீங்கள் தான் வந்துட்டு அவரை நீங்கள் எப்படியாவது வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி சரின்னு சொல்லி இவங்க போய் எப்படி வந்து ஜெயிச்சாங்க. கடைசியாக வந்துட்டு அந்த டாப் 10 அந்த 2023 வந்துட்டு பெஸ்ட் செஃப்ங்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ப்ரோக்ராம்லாம் ஒன்று வைப்பாங்க, இந்தியாஸ் பெஸ்ட் செஃப் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு ஹீரோயின் அடித்தாங்களா இல்லையாங்கிறதாங்க கதை. இதை அப்படியே
வேற ஒரு கோணத்தில் பார்ப்போமே. ஒரு ஐயர் பொண்ணு கதையில் அவங்க அப்படி தான் காட்டுறாங்க. ஓகேவா, நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதி படம் எடுக்கக்கூடாது, அரசியல் படம்லாம் எடுக்காதீங்க, இது வந்து ரொம்ப சமுதாயத்தில் வந்து ரொம்ப திணிக்குதுன்னு சொல்லி எஸ்வி சேகர் மாதிரியான ஆட்கள்லாம் கூட நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் வேற ஒரு கோணத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்கா ஒரு ஐயர் பொண்ணுடைய கேரக்டர் ஒரு கதை. அந்த கதை அப்படியே ரொம்ப அழகாக நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஜெய்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வந்துட்டே இருக்கும். இந்த ஜெய் கேரக்டர் யார் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் பையன். ஸோ இது நீங்கள் வந்துட்டு ஒரு உங்களோட தேர்ட் ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னா, பிராமண பெண்ணுக்கும் ஒரு பாய்க்கும் நடக்கக்கூடிய ஒரு காதல் கதை அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு இளையமறை காயை வச்சுக்கலாம். ஏன் எனக்கு இந்த கதை வந்துட்டு இந்த டேரக்டர் வந்து இந்த கதையை ஏன் எடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, 2016 வந்துட்டு நுங்கம்பாக்கத்தில் சுவாதி கேஸ் ஒன்று நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்துட்டு ஒரு பிராமண பெண் வந்துட்டு கொல்லப்பட்ட ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அதுக்கு ராம்குமார்னு ஒரு பையன் தான் காரணம்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் அது இளையமறைக்காயா பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ஆணவ கொலையின் ஸ்டைலில் வந்துட்டு நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதில் உண்மை பொய்ங்கிறத தாண்டி அது வந்துட்டு ஒரு பிராமண பெண் ஒரு இஸ்லாமிய பையனை விரும்பினாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையினால வந்துட்டு அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. ஆனால் வேற யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த பெண்ணை வந்துட்டு கொண்டுட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு பேசப்பட்டிருந்தது. இந்த தாக்கம் வந்துட்டு இந்த இயக்குனருக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ சொன்ன சம்பவத்துக்கும் இந்த கதைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் லேயர் பை லேயர் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு பிராமண பெண் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எந்த மாதிரியான நிலையில் இருக்கும், ஒரு வெஜிடேரியனை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் வந்து எப்படி நான் வெஜிடேரியனுக்குள்ளே வரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் கதைக்குள்ளே நீங்கள் ரொம்ப கவனித்து உள்ள லேயராக பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கும். மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமான ஒரு சப்பையான ஒரு கமர்ஷியல் படம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் அது அந்த இயக்குனர் நிச்சயமாக தெரிஞ்சு தான் பண்ணணும். ஏன்னா இயக்குநர்கள் யாரும் வந்துட்டு சப்பையான ஆட்கள் கிடையாது, எதுவும் தெரியாமலாம் யாரும் பண்ண போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து அந்த டைரக்டர் அந்த ஒரு கான்செப்டை இளைமறைக்காயாக எடுத்திருந்து அதை வச்சு தான் கதையவே நகர்த்தி கொண்டுட்டு போயிருக்காரு. குறிப்பாக அந்த ஜெயினுடைய கேரக்டர், நீங்கள் அவர் வந்து அந்த நயன்தாரா கேரக்டருக்கு வந்துட்டு கல்யாணம் நிற்கப்போது, அந்த நிற்க போகிற கல்யாணத்தை யார் நிப்பாட்டுறா அப்படின்னா, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் தான் நிப்பாட்டுறது. ஸோ ஒரு முஸ்லீம் பையன் தான் உள்ளே பூந்து கெடுத்து நிப்பாட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறான். இந்த எஸ்வி சேகர் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதி படம் எடுக்காதீங்க, முத்தையாக்கு ரஞ்சித்துக்கெலாம் நான் சொல்கிறேன், ஒரு ஜாதியை வந்துட்டு உயர்வாக பேசுறது கூட தப்பு இல்லை, ஆனால் வந்துட்டு ஒரு ஜாதியை உயர்வாக இன்னொரு ஜாதியை கேவலமாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்போ ஒன்றதை பற்றி நம்ம உயர்வாக பேசுகிறோம், இதுதான் பெஸ்ட்டுன்னு பேச ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்கிற ஒரு பாணியில் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ எஸ்வி சேகர் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் என்ன அப்படின்னா, ஒரு பிராமண சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் வந்துட்டு இப்போ கதை, அதாவது வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஒரு டைம் வந்து ஒரு கடை பக்கமாக நான் போயிட்டே இருப்பார். அப்போ வந்து அந்த கடையில் வந்து ஒரு மீன் சமைக்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு மூக்கை மூடிப்பார், அந்த குழந்தை வந்துட்டு அதை சாப்பிட்ணும்னு சொல்லி அப்படி திரும்பி ஆசையாக பார்க்கும். அப்போ அந்த குழந்தையும் அப்படியே வந்துட்டு திரும்பாத பார்க்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவார். இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மீன் சாப்பிட்றது தப்பு, மீன் சாப்பிட்றவங்க எல்லாம் கெட்டவங்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் புரிஞ்சுக்கலாம்னு வைங்களேன். இது நான் தப்பு ரைட்டுன்னு நான் பேச வரல. ஆனால் எஸ்வி சேகர் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாமன்னன் மாதிரியும் ரஞ்சித் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் வந்துட்டு சரியில்லை, அது வந்துட்டு ஜாதிய படங்களாக இருக்குது, அது வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு வன்மத்தை திணிக்குது அப்படின்னா, இது மறைமுகமாக என்ன திணிக்குதுங்கிற ஒரு கேள்வியையும் நாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இயக்குனர் வந்துட்டு யாரையும் வந்துட்டு நீங்கள் எந்த சமூகத்துலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம கேட்குறதுக்கு உரிமையும் கிடையாது, அது அநாகரிகம். ஆனால் மாரி செல்வராஜ், ரஞ்சித் போன்ற மனிதர்கள் வந்துட்டு நீங்கள் அந்த சமூகத்துலேருந்து வரீங்க, அதனால் நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, இந்த இயக்குனரும் அதே சமுதாயத்திலேருந்து வந்ததுனால இந்த ஒரு கதைக்களத்தை எடுத்து எடுத்துருக்கலாம். தெரியல அவர் எங்கேருந்து வர்றாரு என்னன்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஒரு பிம்பத்துலேருந்து வந்து அவர் அதை எடுத்துருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் எடுத்ததில் ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு லேயர்லேயும் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்கிறாரு அந்த கதாபாத்திரம் மூலிமா. ஆனால் பேக் சைடில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கூடவே ஒரு முஸ்லீம் பையன் ஒருத்தன் ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம். அந்த கதை ஃபுல்லாக ஜெய் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு நல்ல நடிகர், ஒத்துக்கிறோம். பட் ஆனால் அவருக்கும் இந்த கதைக்கும் அவருக்கு பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த கதாபாத்திரம் வந்து படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா, வந்து மாமிசம் சாப்பிட்றது தப்பு இல்லை, உணவு வந்துட்டு உன்னுடைய சாய்ஸு, நீ சாப்பிட்லாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு ஓகே, பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த படத்தினுடைய பிம்பமாக என்ன அப்படின்னா, ஒரு பிராமண சமுதாயத்தினுடைய வாழ்வியலை காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எஸ்வி சேகர் மாதிரியான ஆட்கள் பார்த்து இது தவறில்லை அப்படின்னா அதுவும் தவறில்லை. எப்படி மாரி செல்வராஜும் பாரஞ்சதும் பண்ணுறதும் தவறில்லைங்கிறது வந்துட்டு ஒத்துக்கணும். ஏன்னா வாழ்வியல் சார்ந்த படங்கள் வந்துட்டு அந்தந்த சமுதாயத்தில் அவன் என்னென்ன அனுபவிச்சானோ என்னென்ன பட்டானோ அதை தான் திருப்பி திருப்பி வந்து வெளியில் சொல்லிட்டு இருப்பான். அதை தப்பு ரேட்டுலாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா இப்போ பெண்கள் வந்துட்டு அடிமைப்பட்டுருக்கிறாங்க, பெண்கள் வந்துட்டு சுதந்திரம் வேணும்னு சொல்லி எல்லாம் வராங்கன்னும் போது ஆண்கள்லாம் சொல்லிட முடியுமா? அப்படிலாம் பேசாதீங்க, பெண்கள் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி நீங்கள் பேசுறது வந்துட்டு ஒரு வன்மத்தை விதைக்குது, மற்ற ஆண்கள் மேலெலாம் வந்துட்டு வன்மத்தை விதைக்குது, அது வந்துட்டு சரியில்லைன்னா நம்ம பேசிட முடியுமா?
அவங்கவுங்க என்னென்ன அனுபவித்ததாக உணர்கிறார்களோ அந்த விஷயங்களை படமாகவும் சிந்தனையாகவும் கவிதையாகவும் ஒரு ஆர்ட் ஃபார்மில் கொடுக்கணுங்கிறது அவங்கவுங்களுடைய லிபர்ட்டி. அந்த லிபர்ட்டியை தான் இந்த இயக்குனர் அழகாக பயன்படுத்திக்கிட்டு அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி வந்து ஒரு ஹோட்டலுக்கே மிகப்பெரிய செஃப்பாக ஆகுறா, அதுக்கப்புறம் இறுதியாக அவள் என்ன ஆகி முடிக்கிறாங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான். ஆனால் அந்த முடித்த அந்த இறுதி விஷயம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. எப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, கரிபாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடல் குறைகள், அதாவது வந்துட்டு ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகளை வச்சு அந்த ஹோட்டல் இயங்கிக்கிட்டு இருக்கோம். சப்ளையர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. அந்த ஹோட்டல் உரிமையாளர் ஒரு தடவை சொன்னார், எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்குது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை வந்துட்டு நான் ஒன்றா திரட்டி ஒரே இடத்துல வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஒரு சிண்டிகேட்டாக ஒரு விஷயத்தை உருவாக்கி என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியான திறமைகள் இருக்குது, ஒரு மசாலா பொடி செய்கிறதுக்கான திறமைகள், என்ன திறமைகள் வேணாலும் இருக்கலாம், அந்த திறமைகளை அவங்கக்கிட்டேருந்து கொண்டுட்டு வந்து வச்சு அதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட்டாக ஆக்கி அதில் வர லாபத்தை அவங்களுக்கு வந்துட்டு பிரித்து கொடுக்கணும், இப்படி ஒரு ஐடியா இருக்குதுன்னு எங்ககிட்ட சொன்னார். அதே ஐடியாவை தான் இறுதியாக கிளைமேக்ஸில் நயன்தாரா அந்த கதாபாத்திரம் வந்துட்டு அப்படி தான் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே மாற்றுத்திறனாளிகள் இல்லை, நான் ஒரு பெண் ஜெயிச்சிட்டேன், இந்த பெண் ஜெயித்த பெண் வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பெண்களை வந்துட்டு என்னை பார்த்து வரணும்னு அவசியம் கிடையாது, நானே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வந்து அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய சமைக்கும் திறமையில் என்னென்ன திறமைகள்லாம் வந்துட்டு பொதுவெளியில் பயன்படுமோ அது எல்லாத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக நீட்டாக பண்ணி அதை வந்துட்டு ஒரு சிஸ்டம் ஆக்கி அந்த லாபத்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற மாதிரியான ஒரு நிலையில் இந்த படம் முடித்த விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, சத்யராஜ் சார் தான். எல்லாம் நயன்தாரா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நயன்தாரா நல்லா நடிச்சிருக்காங்கன்றதெல்லாம் எங்கள் ஒரு விஷயமே கிடையாது, அவங்க நல்லா தான் நடிக்கிறாங்க. சத்யராஜ் சார் வந்துட்டு நல்லா நடித்ததுங்கிறத தாண்டி அவர் கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு ஆண் எந்த மீட்டரில் இருக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு கதை ஃபுல்லாகவே. ஒரு சீனில் இப்போ நயன்தாரா வந்து ஒரு ஹோட்டலில் வேலை கேட்கறதுக்காக போகும்போது அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒருத்தர் வருவார், ஒரு கோட்டெலாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஈன்னு பல்லு எழுச்சிட்டு, அதாவது என்ன பிம்பம் இருக்குன்னா, ஆம்பளைனாலே கேவலமாக பொம்பளைக்கிட்ட பல்லு எழுச்சிட்டு தான் வரணும், அவன் வந்து ஒரு பொண்ணு சொன்னால் உடனே வந்துட்டு எந்த இடத்துக்கும் அந்த பொண்ணை கொண்டுட்டு போய் வேலைக்குன்னு சொல்லி நிப்பாட்டி ரெக்கமெண்ட் பண்ணுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரொம்ப கேவலமாக அந்த ஈன்னு சிரிச்சிட்டு போய் வாங்க வாங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போய் கார்த்திக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்கிட்ட கொண்டு போவார். அதாவது கார்த்திக்ங்கிறது யார் அப்படின்னா, ஏற்கனவே யாரடி நியமோகினியில் வந்துட்டு தனுஷ் கூட தனுஷ் ஃப்ரெண்டாக இருப்பார், இப்போ நல்ல ஒரு சிறந்த லைக் என்ன சொல்கிறது, காமெடிஸ்லாம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு தருணத்தில் சொன்னார், இனிமேல் நான் படமே நடிக்க மாட்டேன், சினிமாவை வந்துட்டு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் திருப்பி வந்துட்டு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அப்போ ஏற்கனவே அவர் கொடுத்த வாக்கு என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் ஆனால் பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வாக்கு கொடுக்குறது உண்டு. விஜய் கூட வந்துட்டு அழகிய தமிழ் மகன் டைமில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு சிகரெட் பிடிக்கிற காட்சியில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதுக்கு ஒரு மறு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போது லியோ வரைக்கும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கணும் வைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கார்த்திக்கும் ஒரு டைமில் சொன்னார் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு, அவர் இந்த படத்தில் திருப்பி நடிக்க வந்திருக்காரு. அவர் நடிக்க வந்தது சந்தோஷம். அந்த கதாபாத்திரத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஈன்னு இழிச்சிட்டு இருக்கிற அந்த ஆம்பளை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் விடுவார். உள்ளே விடும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் இல்லை இல்லை உங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வெளியேற்றுவார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஆண் கதாபாத்திரமே எப்படி இருக்குது அப்படின்னா, படத்தில் வந்து ஒரு அதுவும் ஒரு பெண் ஹீரோயினாக பெண் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் ஆணனுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் சப்பையாக தான் இருப்பான், ஈனு பல்லு எழுதிக்கிட்டு ஒன்றுக்கும் உதவாமல் பெப்பன்னு சிரிச்சுட்டு இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய இந்த கதையில் சத்யராஜனுடைய கேரக்டர் ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும், டிக்னிஃபைடாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், தேவையில்லாத விஷயங்கள் எந்த இடத்துலையும் இன்வால்வ் ஆகாமல் ஒரு கம்பீரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சத்யராஜ் சார் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தார். இட் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி. குறிப்பாக ஒரு காட்சியில் வந்து ஒரு சின்ன ஒரு போர்ட் மீட்டிங் சீன் ஒன்று நடக்கும், அந்த சீனில் வந்து அவர் தன்னுடைய மகனான கார்த்திகை வந்துட்டு அப்படி திரும்பி ஒரு லுக் ஒன்று விடுவார். எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பிரஷன், ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் தான் அது, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சத்யராஜ் சாரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. அதே மாதிரி சுதா கொங்காரா மாதிரியான டேரக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்துட்டு நல்ல இப்போ என்ன சொல்கிறது, நல்ல ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு யாருமே எழுத மாட்டுறாங்க, பெண்களை வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போல்டாக காட்ட மாட்டுறாங்க. போல்டாக காட்டணும், சப்பையாக காட்டணும்னு அவசியம் கிடையாது, பெண்களை பெண்களாக காட்டினாலே போதும்னு வைக்கலாம். பட் ஆனால் இங்கே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போல்டாக காட்டினா அது ஒரு கெத்து நினச்சிக்கிறாங்க, ஓகே. பட் ஆனால் இப்படி சொல்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நான் சுதா அவங்கள சொல்லலை, இப்போது ஹீரோயின் ஓரியன்டாக இப்போ ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, ஒரு இயக்குனர் வந்து எடுக்கிறாரு, நயன்தாரா மேம் வச்சு எடுக்கிறாரு அப்படின்னா, நயன்தாரா மேமுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு மேல் கேரக்டர் கிரியேட் பண்ண தெரியல. சத்யராஜ் சார் இருக்காருங்கிறது வேறு, நான் சொல்கிறது ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற பாயிண்டில் நீங்கள் இருக்கும்போது நயன்தாராவை நீங்கள் கொடுக்குறீங்க, எதிர்க்க ஜெயின் ஒருத்தர் இருக்காருன்னு போது அவரையும் அவ்வளோ டம்மி பண்ணணும், அந்த கேள்வி நமக்கு வருது. அப்போ தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆமாம், ஹீரோவை வந்துட்டு மெயினாக முன்னிலைப்படுத்தி ஒரு படம் பண்ணும்போது அதனால தான் ஹீரோயின்ஸ் வந்துட்டு டம்மியாகவே நிறைய படங்களில் யூஸ் பண்ணுறாங்க, பெருசாக ஒன்றும் பயன்படுத்த மாட்டாங்கன்ற மாதிரி நமக்கு தோணுது. அதே மாதிரி படத்தில் நயன்தாராவோட பாட்டியாக ஒரு கேரக்டருங்க, அந்த அம்மா ஒட்டுமொத்த வன்மத்தையும் இந்த கதையில் வந்துட்டு, அந்த கதாபாத்திரமே எப்படின்னா
வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பிராமண பாட்டு. அந்த பாட்டி கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னா, அண்ணாத்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணாத்த படத்தில் ஒரு கிளவி ஒன்று வரும். அந்த அம்மா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரஜினிக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா கீர்த்தி சுரேஷ்க்கும் ரஜினிக்கும் ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, கீர்த்தி சுரேஷ் அந்த ஊரை விட்டு ஓடி இருக்காது, அந்த ஆளுக்கு மானம் போயிருக்காது. இந்த அம்மா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஊரை விட்டு ஓட வச்சுட்டு கடைசியில் ஒரு வழி பண்ணிடும் அந்த குடும்பத்தையே. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இந்த கேரக்டர் ஒன்று பண்ணும். அழகாக அப்போவே வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு நயன்தாரா கிட்டே அவங்க அப்பா கிட்டே போய் பேசி, இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவளுக்கு சமையல்காரி தான் ஆகணும், செஃப்பு தான் ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டு துரத்தி விட்டுருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு எல்லா டைம்லையும் மும்மு மாடு மாதிரி மண்டையை மண்டையை ஆட்டிட்டு கரெக்டாக கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகிற அந்த தாலி கட்டுற மொமெண்ட்டில் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஞான உதவி வரும். அப்போ வந்துட்டு இந்த முஸ்லீம் பையனான ஜெய் வந்து கூப்பிடுவார், வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் சென்னைக்கு போயிடலாம்னு சொல்லி சொல்லும்போது உடனே இந்த அம்மாவும் சொல்லுவார், நீ போமா நான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டேன், நீ அந்த கஷ்டப்படக்கூடாது, நீ இங்கேருந்து போய் தப்பிச்சு போய் சுதந்திரம். எப்போ தாலி கட்டும் போதா? என்னங்க இது? அந்த அதாவது அந்த அம்மாவுக்கு புள்ள மேலே எவ்வளோ ஒன்றும் பார்த்தீங்களா, கரெக்டாக தாலி கட்டும் போது கரெக்டாக என்ன பண்ணோம், நயன்தாராவை துரத்தி விட்டுட்டு நேராக கீழே வந்து ஐயோ போயிட்டா என் பேத்தி போயிட்டா, ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையேனு பிள்ளையை பார்த்து நடிக்கிற அந்த சீன் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக வன்மத்தை தூக்கி இறக்கின மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு அந்த காட்சி. அதே மாதிரி அந்த கூட வந்து அந்த நார்மலாக ஒரு அமெரிக்கன் மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் வருவார் தெரியுமா, பொண்ணை கட்டிக்கிறதுக்குன்னு ஒரு பாவம் அந்த மனுஷன், அவரை கொண்டு வந்து கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண விடாமல், ஆனால் கல்யாணமும் ஆகலைங்க. அதுக்கப்புறம் நயன்தாரா வெளியில் போய் கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் முன்னேற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது திருப்பி இந்த கேரக்டர் வருது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு பிராமின் பொண்ணு ஒரு முஸ்லீம் பையனும் இன்னொரு பிராமின் பையனும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு போட்டி போடுறாங்க. இறுதியில் யாருக்கு இந்த பெண் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனோ அப்படின்னு தோணுற அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு சில காட்சிகள்லாம் கொஞ்சம் அப்படி கிரிஞ்சான சில காட்சிகள்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு வந்து அந்த ஃபர்ஹானுங்கிற கேரக்டர் தான் ஜெயோட கேரக்டர், அவங்க அப்பா கேட்பார், இப்போ நீ வந்துட்டு ஒரு முஸ்லீமை தான் நீ கல்யாணம் பண்ண போறியா, உனக்கு அவனை தான் நீ மாப்பிள்ளையை கொண்டுட்டு வர போறியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப அடே பத பதன் பேசும்போது, எனக்கு ஃபர்ஹானை பிடிக்கும்னு தான் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையே ஒன்று கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஹான் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு தான் கேட்பானே தவிர்த்து ஃபர்ஹானே வேணும்னு கேட்க மாட்டேன். கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா, இவன் வேணுமா வேணாமான்னு அப்பனுக்கும் புரியல, லவ் பண்ணுற அந்த பையனுக்கும் புரியல, ஏன் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் பண்ணுற கேரக்டரை வந்துட்டு நயன்தாராவுக்கு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கும் புரியல. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று எல்லா டைம்லையும் சீரியலில் நடக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, சீரியல் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் ஹீரோ ஹீரோயின் யாராவது இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஐடியா கொடுத்துட்டு ஃப்ரேமில் நிற்க மாட்டானுங்க, எஞ்சி போயிடுவானுங்க சம்மந்தமே இல்லாமல், எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும்ல. அதே மாதிரி இந்த படத்தில் ரெண்டு முக்கியமான சீனுங்க, ஒரு சீனில் வந்து நயன்தாரா உடஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ வந்து சத்யராஜ் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, ஒன்றால் முடியும் இது, இது அது அந்த அம்மாவுக்கு தெரியாதா, இதை வந்துட்டு ஒருத்தர் சொல்லணுமா, சரி அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு காட்சி வச்சுட்டு சத்யராஜ் சொல்லிட்டு உடனே திருப்பி எந்த வெளியில் போயிடுவார். அதே மாதிரி பார்த்தா ஜெய்யும் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்து இதே மாதிரி நயன்தாரா வந்து ஒரு ஸ்டெப்ஸில் நின்றுட்டு இருப்பாங்க, ஏறிப்போ மேலே தானே போகணும்னு நினச்சா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டு போயிடுவார். அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சிறுபலத்தனமாக இருந்தது. அது வந்துட்டு அந்த காட்சிகள்லாம் அந்த கதையில் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லாக காட்டக்கூடிய ஒரு ஹீரோயினுக்கு வந்து அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். ஓகே, அது வந்துட்டு டைரக்டருடைய சுதந்திரம், அவர் இஷ்டத்துக்கு அவர் நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டாரு, தப்பு இல்லை. ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, கிளைமேக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த செஃப் எல்லாம் அந்த ஒரு காம்படிஷன் நடக்கும், அதில் இந்த செஃப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ நயன்தாரா வந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். அப்போ ஹீரோ அங்கேருந்து வந்து கை காட்டுவார், ஒன்றும் இல்லை அவர் எந்திச்சு இப்படி இப்படின்னு வார், தமிழ்நாடு இல்லை உலகத்திலே இப்படி இப்படின்னு பண்ணால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், ரஜினின்னு தெரியும், அதை அவர் ரெண்டு நிமிஷமாக பண்ணிகிட்டு இருப்பார். அதுவே என்னன்னு தெரியாத மாதிரி நயன்தாரா என்ன சொல்கிற அப்படின்வாங்க. ஏங்க நயன்தாராங்க அவங்க, அவ்வளோ தெளிவான ஒரு லேடி, அந்த கேரக்டர் வந்துட்டு சூப்பராக நல்லா ப்ரில்லியண்ட்டான கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ரஜினி ஸ்டைல் கூட தெரியாதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சு, அதுக்கப்புறம் ஒரு கீழேருந்து ஒரு குழந்தையோ யாரோ ஒருத்தருடன் டேபை வாங்கி அண்ணாமலை சீனை போட்டு காமிச்சோடே உங்களுக்கு புரிகிற மாதிரியான சில காட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து கிரிஞ்ச மாதிரி தெரியலாம், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுச்சுன்னு வைங்களேன். அதே மாதிரி சில காட்சிகள் வந்து அந்த முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜூஸ் குடிக்கும் போது வந்து இனிப்பு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அவங்க அம்மா வந்து திருப்பி திருப்பி நிறைய சக்கரை போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் நிறைய சக்கரை போட்டுட்டு நயன்தாரா குடிச்சு இனிப்பே இல்லைன்னு சொல்லும்போது கீழே நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை கலங்காமே இருக்கும், அதை டைரக்டர் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டார், அதை வந்து கொஞ்சம் நல்லா கலக்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து நல்ல அற்புதமான படம் தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கோலமாவு கோகில அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது, ஆனால் அதுக்குன்னு நயன்தாரா நிறைய படங்கள் நடிச்சிருந்த ஹீரோயினாக நடிச்சிருந்த நிறைய படங்கள் இருந்தது, அது எதுவுமே ஆடியன்ஸுக்கு பெரிய செட் ஆகலைன்னு வைங்களேன், நிறைய படங்கள் இருக்குது, நிறைய படங்களில் வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த படமும் இல்லை. இந்த படம் நிச்சயமாக அந்த நிறைய படங்களில் சேராது, நல்ல படம் தான், ஆனால் கோலமாவு கோகில அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த படம்
ரொம்ப லேயர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. ஒரு பிராமண பெண், ஒரு முஸ்லீம் பையன், இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு நட்பு, அது நட்பாக காதலாங்கிற ஒரு விஷயம் தான் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்க திருப்பி திருப்பி இந்த படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்ச விஷயத்தை சாப்பிடு, நான்வெஜ் சாப்பிடு அப்படின்னு. ஆனால் நயன்தாரா அவங்க அப்பாவை பார்த்து பயந்த உடனே கையில் வச்சுருந்த அந்த லெக் பீஸ் வந்துட்டு அப்படியே செதறி காலில் விழும். அப்படி ஒரு ஷார்ட்டும் இந்த படத்தில் டைரக்டர் வச்சுருப்பார். ஸோ அவர் மறைமுகமாக என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.